வணக்கம். என் பேர் விஜய் சரவணன், நடிகர். நம்ம இப்போ தோனிக்கு பிடிக்கிற படம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. இந்த படம் வந்து கபடியும் கிரிக்கெட்டையும் ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருக்கிற ஒரு படம், கிராமத்து வாழ்வியலை ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்கிற ஒரு படம். ஸோ இந்த படத்தை வந்து ஐயப்பன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நந்தகுமார் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, மக்கள் அனைவரும் தியேட்டரில் வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கபடி ஆட்டம்ன்றது எவ்வளோ முக்கியம்ன்றது வந்து அவ்வளோ ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இதில் வந்து நாங்கள் நிறையா புதுமுகங்கள் இதில் வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகிருக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியாக இருக்குது. படமாக வந்து இது ரொம்ப நல்ல யதார்த்தமான படமாக வந்துருக்கு. ஸோ எல்லோரும் பாருங்கள், பத்திரிகையாளர்களும் தமிழ் ரசிகர்களும் எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். படம் எடுத்துருப்பாரு நல்ல ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட். அளவுக்கு எதிர்பார்க்கல, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க மக்கள் எல்லாருக்கும். இப்போ இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், தேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணிக்கோங்க. நன்றி. என்ன படம் பார்த்துருக்கீங்க? படம் எப்படி இருக்கு? ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? ஃபுல்லாக தோனி வச்சு என்ன எடுத்துருக்காங்களா படத்தில்? ஓகே, படத்தில் இப்ப இருக்க அந்த பாரம்பரியம் அந்த விளையாட்டுக்காக நல்லா இருக்கு. இப்போ கபடி எத்தனாவது ரேங்கிங்ல இருக்குன்னு சொல்ல முடியுமா? கபடி நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கிங் நம்ம வேர்ல்டு கப்பில் நம்ம தான் கட்டிடுவோம். நம்ம தான் வேர்ல்டு கப்பில் வின் பண்ணுவோம். ஆனால் லாஸ்ட் டைம் வந்து ஈரான் பண்ணுவோம், லாஸ்ட் பண்ணுவோம். ஆனால் மற்றபடி எல்லாமே லாஸ்ட் எல்லாம் அந்த வேர்ல்டு. உங்களுக்கு கபடி பிடிக்குமா கிரிக்கெட் பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். ஆனால் தமிழ் பண்ணுவோம்.